ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ காயின் அண்ட் டார்ஜ் காயின் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னன்னா, ஃப்ரீ காயின் நேற்று நியர்லி 150% அப்பு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3.8 மில்லியன் ஹோல்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. தென் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் பார்த்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மர் அண்ட் இன்னமும் நிறையவே சொல்லலாம். தென் டோர்ச் காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் பீட்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹால் டைமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக பீட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீடியோ ஸ்கிப்பாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டார்ஜ் காயின் பற்றி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து அவங்க எந்த எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் பண்ணல, வெறும் வந்து யூனிஸ்வாப்பில் மட்டும்தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் பீட்டில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஹாட் பீட் வந்து அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா டெபாசிட் வந்து 6.8 டெபாசிட் ஓப்பன் பண்ணுறாங்க, அண்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 9.8 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக இந்த காயினை வந்து பாப்புலர் ஆக்கிட்டு வராங்க. தென் இப்போ பாருங்கள் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்கள், அன்றைக்கி நம்ம பார்த்ததை விட. அதேமாதிரி ஆல் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீட் ஆயிருக்கு இன்றைக்கி தான். ஸோ அதுக்கும் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹார்ட் பீட்லலாம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள், இந்த டோக்கன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இது வந்து ஒரு யூட்டிலிட்டி காயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ட்வீட்ஸ் இதை பற்றி போட்டுகிட்டே வராங்க. அண்டு முன்னாடி சொன்ன மாதிரி கிவ் அவேவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னமும் கிவ் அவே கொடுத்துட்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஃப்ரீ காயின். ஃப்ரீ காயின் நியர்லி ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப நாளாகவே ரொம்ப டிப்பில் இருந்தது. பட் நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்ப், நியர்லி 150% அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே மார்க்கெட் பயங்கரமாக பம்ப் கொடுத்தது, அதுவும் ஆல் காயின்லாம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஈவன் பிட்காயினும் பார்த்தீங்கன்னா 43K மேலே ட்ரேட் ஆச்சு. ஸோ அதனால் சடனாக ஃப்ரீ காயின் வந்து நேற்று நைட்டு பயங்கரமான பம்பு. அண்ட் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஃப்ரீ காயின் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் டாப் பெர்ஃபார்மராக இருந்திருக்கு நேற்று. தென் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ காயினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். நியர்லி இந்த இவங்களே வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க, நியர்லி 122% வந்து அப்பாச்சு. தென் இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, பேன்கேக் ஸ்வாப் அட் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெக்ஸ்ட் வீக் வந்து வி வில் கிவ் யூ ப்ரீவியூ ஆஃப் த அந்த டெஃபி ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து ப்ரீவியூவாக காட்ட போகிறோம். ஸோ ஃப்ரீ காயின் வில் பி லான்ச்சிங் ஆன் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களோட ஹோல்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு, நியர்லி 38 lakhs ஹோல்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. நான் முன்னாடி ஒரு 2 days பேக் இந்த வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து வெறும் 3 million ஹோல்டர்ஸ் தான் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அதுவும் அதிகமாக வந்து வெறும் ட்ரான் அட்ரஸில் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வெறும் ட்ரானில் மட்டுமே 3.4 மில்லியன் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. தென் மீதி வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருக்காங்க அண்ட் எத்தீரியம் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ காயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹோல்டர்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் பம்ப்லாம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பம்பாச்சு ஃப்ரீ காயின், நியர்லி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் மட்டுமே 164-170% வந்து அப்பாச்சு. ஸோ நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம், என்னடா ஃப்ரீ காயின் பம்பே ஆகல பம்பே ஆகல அப்படின்னு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் ஒரு நல்ல பம்பாச்சு. ஸோ பம்ப் இந்த டிப்பில் யாரெல்லாம் வாங்கினீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த நேற்று பம்பில் கிடச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ காயினுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் கேசஸ் வந்து நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனாலே இது வந்து ஒரு பெஸ்ட்டு மல்டி பிளாக் செயின் காயின். தென் அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அதை டெஃபி சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரீ ஃபைனான்ஸ் வந்து அவங்க எப்பயோ லான்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் அது வந்து ரொம்ப டிலேயில் இன்னமும் அதை பற்றி ஒரு அப்டேட்டும் வரல. மேபி அதை பற்றி கூட அவங்க வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி ஃப்ரீ காயின் ஹோல்டர்ஸ் எல்லோரும் ஃப்ரீ காயின் பயங்கரமான பம்பு, ஸோ வி ஆர் பேக், ஃப்ரீ காயின் இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு ஃபுல்லாகவே ட்வீட்டு தான். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வெண்டிங் மிஷினுக்காக பே பண்ணி நம்ம வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னமும் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது இந்த ஃப்ரீ காயினுக்கு. ஸோ இன்னமும் லாங் டேர்ம்க்காக ஹோல்ட் பண்ணுங்கள், வெறும் 1 day ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறையவே யூட்டிலிட்டி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் காயின் தான், இது ஷார்ட் டேர்முக்கு இது வந்து ப்ரிஃபரே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இதுவே ஒரு நெக்ஸ்ட் இயர் இல்லைனா அதுக்கும் இன்னும் ஒரு 2024 இல்லை 2023 அது வரை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ப்ராஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு ஃப்ரீ காயின் தான் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்து ஃப்ரீ காயினோட அப்டேட் அண்ட் ஃப்ரீ காயினோட பம்பு அப்புறம் இந்த டார்ஜ் காயினோட ஹார்ட் பீட் லிஸ்டிங். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.